வெல்கம் டு தமிழ் கியூர். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஜோதிராதித்யா சிந்தியா முதல் எல் முருகன் வரை புதிதாக 43 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இன்று புதிதாக 3367 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 64 பேர் உயிரிழந்தனர். டெல்டா வைரஸால் இனி அதிக பாதிப்பு இருக்காது. மருத்துவ ஆய்வில் தகவல். நீதித்துறையை பற்றி தவறான கருத்துக்களை கூறிய மம்தா பானர்ஜிக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். உயர்நீதிமன்றம் அதிரடி. மத்திய மந்திரிசபை விரிவாக்கத்திற்கு முன்னதாக ஹர்ஷவர்தன், ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட முக்கியமான மந்திரிகள் 12 பேர் ராஜினாமா. இவர்களின் ராஜினாமாவை ஏற்றார் ஜனாதிபதி. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும், சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. கேரளாவில் தொடர்ந்து உயரும் புதிய தொற்று. ஒரே நாளில் 15600 பேருக்கு தொற்று உறுதி. 148 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்கா கொரோனாவில் இருந்து விடுதலை பெறும் நேரம் வந்துவிட்டது. இளைஞர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் அறிவிப்பு. போலி பத்திரப்பதிவுகளை தடுக்க வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் சட்டமன்ற திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான மூர்த்தி அறிவிப்பு. அதிரடி காட்டும் டெல்லி தலைமை. தமிழக பாஜக தலைவரான எல் முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி. பாஜக மீதும் பிரதமர் மோடி மீதும் அதிமுக முழு நம்பிக்கை வைத்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி தொடரும். ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மேகதாது மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு இடத்திலும் அணை கட்ட முயன்றால் தமிழக அரசு தடுத்து நிறுத்தும். அமைச்சரான துரைமுருகன் உறுதி. டாஸ்மாக்கிற்கு அரசு கொடுக்கும் ஆற்றலை அரசு குடிநீர் விநியோகத்திற்கு செலுத்துவதில்லை. கமல்ஹாசன் அறிவிப்பு. JEE மெயின் தேர்வுகளின் 3 மற்றும் 4 கட்ட தேர்வுகள் ஜூலை 20 முதல் 25 மற்றும் ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தின் தலைவராக திண்டுக்கல் ஜி நிலோனி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சரான ஸ்டாலின் அறிவிப்பு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்திற்கு மேலும் 6 மாத காலம் அனுமதி நீடிக்க கோரி ஸ்டெர்லைட் மனு. புதிய ஆளுநர்கள் நியமனத்தில் ஏன் ஒரு பெண் கூட இல்லை? கேள்வி எழுப்பும் குஷ்பு. குறிஞ்சிய சமூகம் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக ரவுடி பேபி சூர்யா மீது நடவடிக்கை கோரி ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார். கட்சியை விட்டு சென்றவர்கள் உதிர்ந்த முடியை போன்றவர்கள். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கர்நாடக முதலமைச்சரான எடியூரப்பாவை எதிர்த்து திருச்சி முதல் கடலூர் வரை விவசாயிகள் போராட்டம் நடத்த உள்ளதாக மணியரசன் அறிவித்துள்ளார். மருத்துவ பரிசோதனை முடிந்ததும் இன்று சென்னை திரும்புகிறார் ரஜினிகாந்த். கோலோன் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை மூடப்படாமல் காக்க அரசு நிதி வழங்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் தமிழக முதலமைச்சரான ஸ்டாலினுக்கு கோரிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சரான மணிகண்டனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தோல்விக்கு பாஜக கூட்டணி தான் காரணம். அதிமுக முன்னாள் அமைச்சரான சிவி சண்முகம் பேச்சு. தமிழ் கற்பிக்காத கேத்ரியா வித்யாலயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் எதற்கு? வைகோ கேள்வி. பணி நேரத்தில் அதிகாரிகள் இருக்கைகளில் இல்லை என்றால் கூடுதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான மூர்த்தி எச்சரிக்கை. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.